நான் கிளம்புறேன். நான் என்ன என் வண்டி நம்பர் நோட் பண்ணிடுவாங்க. ஒரு கஸ்டமர்னு தான் சொல்லியிருக்கேன். இது வயசு இது 13 தான். யாரை வச்சுருக்கோம் வண்டி எடுக்கணும். கிருஷ்ணன் মালগুলো দেখিয়ে দিচ্ছি। আসুন আসুন, এখানে রাখুন। ভয়ের কোনো কারণ নেই, একদম 100% সেফ। এক ঘন্টা থাকবে, 110 টাকা দিবে না, তাহলে ঠিক আছে কি? কম চলবে না। ছোট্ট মাল চেয়েছে মেড্রাসি, 15 বছর বয়স বলেছি, বাড়িয়ে বলিস না কিন্তু। যা কই দাদা, আসুন 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 আসুন। কি হলো? আসুন আসুন। নমস্কার বল। নমস্কার। ঠিক আছে তো? লাগবে না। তাই আপনি শঙ্করের পাল্লায় পড়েছেন? ফালতু শঙ্কর নগদ আই কেষ্ট গিভিং ইয়ং গার্ল। আপনি জানেন এটা একটা বিরাট বড় মার্কেট, এখানে কি না পাওয়া যায়। আসুন আসুন আসুন। এই মণিকা কোথায় রে? এই যে মণিকা, ধরুন ধরুন, নিন নিন। কেমন ভালো তো? হ্যাঁ, কি কি হলো? কি হলো? ஈஸ்வரர் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டார். நம்ம குழந்தை இங்க இருக்காது. அவ வேற எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சுட்டோ, பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டோ நன்னா தான் இருப்பா. அரே டக்கடி, கொஞ்சம் பாருங்க. அம்மா பரதேவிதே, நீங்களே அம்மா காப்பாத்தணும். இன்னைக்கு இந்த எந்த போய் வந்து காவேரி அங்கே வந்து இல்ல 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 கேளுங்க, இந்த பொண்ணோட அப்பா வந்திருக்காரு இங்க. இந்த பொண்ணை யாரோ கடத்தில் வந்துட்டா, மீட்டு போக வந்திருக்கோம் நாங்க. நீங்க தான் காப்பாத்தணும் தாயே. இது கி சொத்து குமார் பாபா? சாப் சாப் நானா, சாப் சாப். কাকের বাচ্চা কোথাকা? কেন চুপ কর? তোরা জানিস কাবেরির বাবা এসছে, ওকে নিয়ে যেতে চাইছে। তোরা ঝামেলা করছিস কেন? ছেড়ে না। আমার টাকাটা দে। কি কি কত বলো? কত টাকা চাও তুমি? 5000 টাকা। 5000 টাকা என்ன சொல்றாரு? உங்க பொண்ட விடுறதுக்கு 1000 ரூபாய் பணம் கேக்குறான். 5000 ரூபாய் இப்பவே இன்னைக்கு 5000 ரூபாய்
শোন, কাবেরীর বাবার সাথে যাওয়ার জন্য আমার পক্ষে যত টাকা দেওয়ার সম্ভব আমি দিয়েছি, তোরাও দে, তাতে ও যেন মানুষ হয়ে বেঁচে থাকতে পারে। এখন তুই দিয়ে দে, আমি পরে দিয়ে দেবো, ঠিক আছে? கூட்டிட்டு போக கிருஷ்ணா, ஒரு நிமிஷம். அது முருகேஷ், செட்டியார் கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வா. வாங்கி வச்சிட்டேன்பா. அப்படியா? சரி, வாழைப்பழம் வாங்கிட்டு வா. வந்த உடனே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். சொல்லுங்க. அஞ்சு நாளா நான் டியூட்டிக்கு போகாம லீவ் போட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்ஸ், நீங்க செஞ்ச உதவிக்கு. நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறேன். யூனிஃபார்ம் பட்ட உதவி செய்ய முடியாது. உன் பேர்ல கொலைகேஸ் இருக்கு. கொலை? என் பேர்ல? நான் யாரு கொலை செய்ய? நீ என்ன சொன்னாலும் உன் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. வெங்கடாசலத்துடைய ஆளை நீ ஆள் வச்சு அடிச்சதுக்கு சாட்சி இருக்கு. எஃப்ஐஆர்ல கூட உன் கேஸ். நீங்க நம்புறீங்களா? நீ சரண்டர் ஆகிறதா நல்லது. சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க அப்பதான் வசதியா இருக்கும். யார் சட்டப்படி? வசதி இல்லாத என்னால நிஜத்தை மட்டும் இல்லைங்க, என்ன கூட காப்பாத்திக்க முடியாதுங்க. சரண்டர் ஆகிறதா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க. நாளை காலையில நான் டியூட்டிக்கு போகும்போது நீ என் வீட்டில் என் பாதுகாப்புல நீ இருக்கக்கூடாது. என்னால இவ்வளவுதான் உதவி செய்ய முடியும். சரி, லைசன்ஸ் தப்பா எடுத்துக்காது. காலையில் போயிடு. என்ன என்னச்சு? பஸ் பஸ் செடுதாவ் ஆர் பரலம்னா ஆர் பரலம்னா விடுங்கடா. ஒரு நாளைக்கு எத்தனை கஷ்டம். நான் மெஷினா செடுதாவ். ஐயோ ஐயோ, காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது யமுனா. மறுபடியும் மறுபடியும் வருவே யமுனா, மறுபடியும் 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 வருவேன். என் பிள்ளை, என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்காருங்க பாத்தியா?
ஐயோ அங்க காவிரி மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா தாங்க முடியாது அப்படின்னா தாங்க முடியாது. நல்லவன் நல்ல வேலை நீ எங்க வரல, நல்ல வேலை எங்க மாமியார் உயிரோட இல்லை, இதையெல்லாம் பார்க்க அவங்க உயிரோட நான் மட்டும் என்ன பாவம் பண்ண, நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு தண்டனை இது அப்படின்னா. நீங்க எந்த பாவமும் பண்ணல, நீங்க எந்த பாவமும் பண்ணல, என்ன வந்தது இந்த கடவுளுக்கு? தப்பே பண்ணாத வாழ்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா, தப்பு பண்ற வாழ்க்கை எந்த தண்டனையுமே கிடைக்காம போயிட்டு இருக்கு. இந்த சத்தியமே விஜயத்துல நம்ம வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வரல, நானும் பார்த்துட்டேன். கடைசியில் இந்த மாதிரி கூட்டி கொடுக்கற மாமா பசங்க கிட்ட தோத்து போறதுக்கா? ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருத, அது எப்படி பொறுக்கி போயலுக்கு மரியாதையை தட்டுல வச்சு கொடுக்குதே இந்த ஊர்? கொஞ்ச காலம் எட்டு வருஷம் கூட சாகர வரைக்கும் காத்துட்டு இருப்பேன். எட்டு வருஷம் என்ன சொல்றேன்? நல்ல காரியம் செய்ய போறேன், தடுக்காத. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இல்ல வேண்டாம், நீங்க ரொம்ப அவசரப்படுறேன். இல்லங்க, நல்லா யோசிச்சு தான். இல்ல ரொம்ப பயமா இருக்கு, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியணும் இது அப்பா கிட்ட ஒரு வார்த்தைக்கு.